இதற்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சட்ட அமைப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே இருக்க நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிசி குரூப் ஃபோரு, எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் குரூப் ஒன்று குரூப் டூ இல்லை எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு போனாலுமே இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இதோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சட்ட அமைப்புகள், அதில் முதல்ல இருக்கிறது வந்து நிதி ஆணையம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே வாட்ச் விட்றேன். ஃபினான்ஸ் கமிஷன், ஓகேங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டோட பட்ஜெட் யார் ரெடி பண்ணுவா? உங்கள் அம்மா ரெடி பண்ணுவாங்க இல்லை உங்கள் அப்பா ரெடி பண்ணுவாங்க, ஓகேங்களா? பட்ஜெட்னா என்ன? நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவு செஞ்சீங்க, இன்னும் எவ்வளோ செய்ய போகிறீங்க, அந்தந்த துறைக்கான ஒரு இடஒதுக்கீடு, ஓகேங்களா? அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் மளிகை சாமானுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ண போகிறீங்க, கரண்ட் பில்லு, பால், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அமௌண்ட்டை பிரிக்கிறாங்கல்ல, அதுதான் பட்ஜெட்டு. அதை உங்கள் வீட்டிலேருந்து பிரிக்கிறாங்கல்ல, அதை மாதிரி இந்தியாவுக்கு மொத்தமாக பிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் தான், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். கோ டு த ஃபஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா? கொஞ்சம் லீசனாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 280வது சரத்து நிதி ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 280, ரொம்ப ரொம்ப முக்கியம். 1951 இயற்றப்பட்ட நிதி ஆணைய சட்டம் ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் 1951 நிதி ஆணையம் அமைப்பது பற்றிய குறிப்புகளை தெரிவிக்கிறது, ஓகேங்களா? அப்போ இந்த லைனை முதலிருந்து வாசிப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 280வது சரத்து நிதி ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்பிடுகிறது. 1951 இயற்றப்பட்ட நிதி ஆணைய சட்டம், இங்கிலீஷில் ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் 1951, ஓகேங்களா, நிதி ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்புகளை தெரிவிக்கிறது. அப்போ இதிலேருந்து ரெண்டு பாயிண்ட் தெரியுது, ஓகேங்களா? நிதி ஆணையம் இந்திய அரசியலமைப்போட சரத்தை பற்றி எந்த சரத்தை குறிப்பிடுது அப்படின்னா 280, ஓகேங்களா? நிதி ஆணைய சட்டம், ஓகேங்களா, அமைப்பது தொடர்பான ஒரு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1951. அடுத்து குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படும் நிதி ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. உறுப்பினர்களின் தகுதி மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் வழிமுறை ஆகியவற்றை பாராளுமன்றமே முடிவு செய்கிறது. ஆணைய தலைவரும் உறுப்பினர்களும் மறு நியமனத்துக்கு தகுதியானவர்கள். நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. இதில் என்ன சொல்ல வராங்களாம், குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆணையத்தோட தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் அமைப்பாராம். அப்போ மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 5 நிதி ஆணையத்துக்கு. அப்போ 5 வருட காலத்துக்கு அவங்களோட ஆயுள் காலம் இருக்கும். அப்போ நிதி ஆணையத்தோட லைஃப் டைம் எவ்வளவு? 5 வருஷம். இப்போ ஒரு தடவை போட்டிவிட்டவங்களே மறு தடவையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், அதான் அந்த வார்த்தை, மறு நியமமும் செய்துக்கலாம், ஓகேங்களா? இதோட பணிகள் பார்த்துருங்க. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பிரிக்கக்கூடிய வரிகளை முடிவு செய்தல், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட பிரிக்கக்கூடிய வரிகளை முடிவு செய்தல் யாரோட பொறுப்பு? நிதி கமிஷனோட பொறுப்பு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அரசு உதவி மானியங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எது? நிதி ஆணையம். நம்பகத்தகுந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவர் கோரும் தகவல்களை தருவது. குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு தகவல் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டால், நாட்டோட ஃபினான்ஸ் பற்றி கேட்டால், ஃபினான்ஸ் கமிஷன் தான் அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். பரிந்துரைகள், விளக்க குறிப்பு, அரசு மேற்கொண்ட நிதி நடவடிக்கைகள் பற்றி அறிக்கை அளிப்பதும் நிதி கமிஷனோட வேலை. நிதி ஆணையம் அளிக்கும் ஆலோசனைகள் மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கூற்று காரணத்தில் வச்சு விட்டுருவாங்க. நிதி ஆணையங்கள் அமைப்புகளின் மூலம் அளிக்கப்படும் ஆலோசனைகளை மத்திய மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டும் என்பது விதி அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அது தவறு. நிதி ஆணையம் அளிக்கும் ஆலோசனைகள் மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாது, நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேணால் செய்யலாமே தவிர, இதவே பண்ணுங்கன்னு அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க, ஓகேங்களா? இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு நிதி ஆணையத்தோட முதல் தலைவர் சர் நியோகி, 1952 முதல் 1957 வரை. ரெண்டாவது பேர் கே சந்தானம், சந்தானம் எந்த வருஷம்? 1957 முதல் 1962 வரை. மூணாவது ஆள் ஏ கே சாந்தா, 1962 முதல் 1966 வரை. நாலாவதாங்க டாக்டர் பி வி ராஜமன்னார், 1966 முதல் 1969 முறை. அஞ்சாவது கமிஷனர் பேர் மகாவீர் தியாகி, 1969 முதல் 1974 வரை. ஆறாவது கமிஷனர் பேர் பிரமானந்தா ரெட்டி, 1974 முதல் 1979 வரை. ஏழாவது கமிஷனரோட பேர் ஷெட்லைட், 1979 முதல் 1984 வரை. எட்டாவது கமிஷனர் பேர் ஒய்பி ஷவான், 1984 முதல்
1989 வரை. 9வது கமிஷனர் பேர் என்பிகே ஷால்வே 1989 முதல் 1995 வரை. 10வது கமிஷனர் பேர் கே சி பந்து 1995 முதல் 1995 முதல் 5 வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க 2000. 11வது கமிஷன் பேர் குஷ்ரே 2000 முதல் 2005 வரை. 12வது கமிஷனர் பேர் டாக்டர் சி ரங்கராஜன் 2005 முதல் 2010. 13வது கமிஷனர் பேர் டாக்டர் விஜய் எல் கேல்கர் 2010 முதல் 2015 வரை. 14வது கமிஷனர் ஒய்வி ரெட்டி 2015 முதல் 2020 வரை. இப்போ இருக்கவங்க 15வது கமிஷனர் என் கே சிங், நோட் பண்ணுங்கள். 15வது கமிஷனர் பேர் என் கே சிங். இப்போ இதில் அல்ஃபாபெட்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட்டு ஒரு 3 பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகேங்களா? அதான் க்வெஸ்சன்ஸாக கேட்பாங்க. முதல் நபர் சர் நியோகி, ரெண்டாவது நபர் கே சந்தானம், மூன்றாவது நபர் கே சாந்தா, ஏ கே சாந்தா. நோட் பண்ணுங்கள், சர் நியோகி, கே சந்தானம், ஓகேங்களா, ஏ கே சாந்தா, இவங்க முதல் 3 நபர்கள். லாஸ்ட்டு அந்த 5 நபர்களை படிச்சுக்கோங்க. 10வது நபர்கள்லேருந்து கே சி பந்த்து 10வது பேர், கே சி பந்த்து 10வது நாள். நோட் பண்ணுங்கள், பந்த்து இன்று முதல் 10 நாட்கள் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஷார்ட்கட்டுக்கு சொன்னேன், பந்த்து 10 நாள் நடைபெறுது, ஷார்ட்கட்டு நோட் பண்ணிக்கோங்க. கே சி பந்த்து 10வது கமிஷனர், 11வது கமிஷனர் குஸ்ரே, 12வது கமிஷனர் டாக்டர் ரங்கராஜன், 13வது கமிஷனர் டாக்டர் விஜய் எல் கெல்கர், 14வது கமிஷனர் ஒய் வி ரெட்டி, 15வது கமிஷனர் என் கே சிங். ஓகேங்களா? இதோட முக்கியமான பணின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வரிகளை பிரித்து கொடுக்கறது தான் இதோட முக்கியமான பணி. இது வந்து மத்திய அரசுக்கு பார்த்தோம், இப்போ மாநில அரசுக்கு பார்க்க போகிறோம். மாநில நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டம் 243 படி அமைக்கப்படுகிறது மாநில நிதி ஆணையம். அங்கே பாருங்கள், 280 இந்திய அரசியலமைப்பு அமைப்போட சட்டம் 280 படி நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், 243 சட்டம் என்ன சொல்லுது, ஒரு மாநிலத்துக்கு ஒரு நிதி ஆணையம் வேணும்னு சொல்லுது. இதோட பதவி காலம் எவ்வளவு, 5 ஆண்டுகள். அதே மாதம் இதோட முக்கியமான பணின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துகளில் நிதி நிலைமையை பரிசீலித்து பரிந்துரைகள் செய்வதே மாநில நிதி ஆணையத்தின் பணிகள். மாநில நிகர வருவாயை மாநிலத்துக்கும் பஞ்சாயத்துகளுக்கும் பகிர்ந்தளித்தல் தான் மாநில நிதி ஆணையத்தோட பணிகள். பஞ்சாயத்துகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரி வருவாயை தீர்மானித்தல். பஞ்சாயத்துகளுக்கு தொகுப்பு நிதியில் இருந்து கொடுக்க வேண்டிய உதவி மானிய தொகையை முடிவு செய்தல். பஞ்சாயத்துகளின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிதல். பஞ்சாயத்துகளின் நிதிநிலை பற்றி ஆளுநர் கோரும் தகவல்களை அளித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிற போகிறீங்கன்னா, மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிதியை பங்கிட்டால் அது இந்திய நிதி ஆணையம், ஆர்டிக்கல் 280. பஞ்சாயத்து போர்டுக்கும், ஓகேங்களா, பஞ்சாயத்து போர்டுக்கு வரியை டிவைட் பண்ணி கொடுத்தா அது மாநில நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஆர்டிக்கல் 243. அதோடய ஆயுள் காலம் 5 தான், இதோட ஆயுள் காலம் 5 தான். அங்கே குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, இங்கே ஆளுநருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு நிதி ஆணையம், மத்திய அரசோட நிதி ஆணையமும் படிச்சுக்கணும், மாநில அரசோட நிதி ஆணையமும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? க்வெஸ்சன்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு. ஓகேங்களா? நம்ம இது தொடர்பான அனைத்து வினாக்களும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.